வணக்கம் நண்பர்களே, நம்ம யுபிஎஸ்சி தமிழ் விருப்ப பாடத்தினுடைய முதன்மை தேர்வு மெயின்ஸ் தேர்வில் இடம்பெற்ற வினாக்களுக்கான விடைகளை வழங்கி வருகிறோம். அந்த காணொலிகளினுடைய தொடர்ச்சியாக 2022 மெயின்ஸில் முதல் தாளில் இடம்பெற்ற கொஸ்டின் 2 பி, சங்ககால தமிழில் மொழி முதல் எழுத்துகள் குறித்து எழுதுக. ரொம்ப முக்கியமான வினா. ஏனென்றால் நம்ம பயிற்சி மையத்தில் தொல்காப்பியம் படிக்கிறோம், 5 இலக்கணம் படிக்கிறோம். சில மாணவர்கள் கூட கேட்பாங்க, ஐயா பாடத்திட்டத்திலே இல்லையேட்டு, நீங்கள் படிங்க உங்களது விடைகளுடைய தரம் கூடும் என்று. அந்த பாடங்களை நாம் தொடர்ச்சியாக நம்ம கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் 22 2022 எடுக்கப்படுற இந்த காணொலியில் நம்ம இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட நேரடியான அணிகள் 12 அணிகளும் தேர்வு அணிகள் 6 அணிகளும் நடத்தியிருக்கோம். 17-18 அணிகளில் டீம் பேட்ச் 18 பேட்சில் மீண்டும் மீண்டும் தொல்காப்பியமும் 5 இலக்கணத்தை நாம் நடத்துறதுனுடைய அடிப்படை காரணத்தை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. ரொம்ப குறிப்பாக இந்த வினா, இந்த வினாவை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல இது புரிஞ்சிக்கணும், மொழி முதல் எழுத்துனா என்ன? இப்போது என்னுடைய பெயர் தமிழ் இயலன் தான்னு வருகிறது. உங்களது பெயர் வந்து என்னவா இருக்கிறது? மல்லிகான்னு வச்சுக்கோங்க, மா முதல்ல எழுது. ஆனால் லட்சுமின்னு எழுதுனா நம்ம என்ன பண்ணுறோம்? லா முதல்ல போடாமல் இலட்சுமி என்று எழுதுகிறோம். ஏன் அப்படி? லானா மொழி முதல் எழுத்தா வராதுன்னு பொருள். இப்போ ரா மொழி முதல் எழுத்தா வராது, அதனால தான் கம்மன் எல்லா இடத்துலையும் இராமன் இராவணன் என்று ஈ போட்டு எழுதுறார். அப்போ லானா வராது, ராணா வராது, ஆனால் தமிழ்ச்செல்வன் தமிழியலன் மல்லிகா மல்லிகை இதெல்லாம் மொழி முதல் எழுத்தா வருது. அப்போ இதில் எத்தனை எழுத்துகள் வரும் என்பதை தெரிந்து கொண்டால்தான் நாம் இப்போ தங்க காலத்துக்கு மறுபடியும் வர முடியும். அது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, 12 வரும். எது? அம்மா, ஆடு, இலை, ஈ, உரல், ஊசி, எலி, ஏணி, ஐவர், ஒட்டகம், ஓடம், அவ்வையா. சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம், அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. ஒரு சொல்லினுடைய முதல் எழுத்துக்களா உயிரெழுத்துக்கள் 12 வரும். மெய் எழுத்துக்கள் 18 இருக்கு இல்லையா, இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இந்த எழுத்துக்கள் எதுவும் வராது. மொழி முதல் எழுத்தா இருக்காது. பிரியான்னு எழுதும்போது பிரியா இப்போ போட்டு எழுதவே கூடாது, பிரியா என்று தான் எழுதணும். அது நம்ம வடமொழி கலப்பு, அதை குறித்து பிறகு பேசுவோம். இப்போ எங்கே நமக்கு படிக்க வேண்டியிருக்குன்னா, உயிர்மை எழுத்துக்களாக இருக்கிற 216 எழுத்தில் எத்தனை எழுத்து வரும், இதுதான் இந்த கேள்வியினுடைய அடிப்படை. ஆயுத எழுத்து 1 இருக்கு இல்லையா, அதுவும் வராது. அப்போ 247 எழுத்துக்களில் எத்தனை எழுத்து வரும்? 12 கூட்டல் இந்த உயிர்மை எழுத்து எத்தனைன்னு பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த விடை எளிமையாக இருக்கும். உயிரெழுத்துக்கள் 12 வரும், மெய் எழுத்துக்கள் வராது. உயிர்மை எழுத்துக்கள் காக்கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கவுல தொடங்கி 2 சுழினா நானா நீ நீ நூ நூ நே நீ நை நோ நோ நோ, இதில் எது வரும் எது வராது? 216 ஆயுத எழுத்து வராது. இப்போ இதுக்கு தொல்காப்பியர் என்ன விதி சொல்கிறாரு? இப்போ இவங்க கேள்வி கேட்டிருக்கிற தொல்காப்பிய காலம் தான் சங்க காலம், ஆனால் ஒரு சின்ன மாறுபாடு இருக்கிறது. இதில் எந்த எழுத்துக்கள் கூடுகிறது இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, க த ந ப ம, இது வந்து 12 உயிரெழுத்து கூடியும் சேர்ந்து வரும். அப்படின்னா என்ன? கக்கா கி கி கூ கூ கே கே கை கோ கோ கௌ எல்லாமே மொழி முதல் எழுத்தா வரும். என்னது? கடிந்தான், காதல், கிழக்கு, கீற்று, குரங்கு, கூற்று, கெடிலம், கேள்வி, இப்படி போடுறோம் இல்லையா, எல்லாமே காக்கா கிக்கி 12 எழுத்து வரும். தாத்தா தீத்தியில் தாத்தா தீத்தி தூத்து தே தே தை தோ 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 12 வரும். நானா நீ நீ நூ நூ நே நே நை நூ நோ நோ 12 வரும். பாப்பா பிபி பூ பூ பே பே பை போ 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 12 வரும். மாமா மீமி மோமோ மேமி மை மோ 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 இந்த க, அதுக்கப்புறம் அட்டையில் இருக்கிற 4 எழுத்தும் தொடர்ச்சி இல்லை, காஞ்சா சாஞ்சா சோ சொல்லிட்டே வந்தீங்கன்னா தன பாம எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல் எழுத்து தனை. இது 60 எழுத்தும் மொழி முதல் எழுத்தாக வரும். யார் சொல்கிறது? தொல்காப்பியர் சொல்கிறாரு. சங்க காலத்துக்கும் இட் ஹோல்ஸ் குட். 60 ரெண்டு கிட்டத்தட்ட சமம் தான், சின்ன வேறுபாடு இருக்குது.
இந்த சாணா இருக்கு இல்லையா, இது ஒன்பது எழுத்து கூட தான் வரும். எது எது வராதுன்னா ச, சை, சௌ. ரொம்ப இந்த நூற்பா தொடர்ந்து பிஹெச்டி எம்ஃபில்லாம் பண்ணப்படுகிற நூற்பா. சாணா வந்து ஆ, ஐ, ஔ மூன்றலம் கடையே என்று சொன்னார். இந்த மூணை தவிர்த்து மீதி ஒன்பது கோடியும் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ச, சா, சி, சி, சூசு, சொய், சே, சை, சோ, சோ, சவுல சாணா முதலெழுத்தா வராது, சை முதலெழுத்தா வராது, சவு முதலெழுத்தா வராது. சா வரும், சாடல் இல்லையா, சின்னம், சீக்கிரம், சுண்ணம், சூடினான், இந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் வரும். சுண்ணம்னாக்கா உங்களுக்கு தெரியும், சுண்ணக்கட்டி வெள்ளை. அடுத்தது வானா. வானா இருக்கார் இல்லையா, இவர் நாலு எழுத்து கூட வரமாட்டார், மீதி எட்டு எழுத்து கூட வருவார். யார் யார் வரமாட்டார்? ஊ, ஓ, இது மட்டும் வராது. ஊடு கட்டி அடிக்கிறது அல்ல கிடையாது. வந்தான், வாசல், விளையாடினான், வீடு, வெறுப்பு, வேதனை, இது மீது எட்டு எழுத்தும் வரும். அப்போ வானா வந்து எட்டு எழுத்து வரும். அடுத்து பாருங்க, ஞானா 69-77. ஞானா இருக்கு இல்லையா, மூணு எழுத்து வரும். ஞாலம், நெகிழி, நொல்கிற்று, இது மூணு கூட மட்டும்தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனது வராத எழுத்துக்கள் எழுதணும். இப்போ ஞானா கூட வரக்கூடிய எழுத்து எழுதியிருக்கிறோம். பாடம் கவனிச்சிருக்கு, கவனிச்சு. அப்போ இது மூணு கூட மட்டும் வரும். இது மூணு. இந்த யானா இருக்கார் இல்லையா, இவர் யாவன் நான் நெடில் மட்டும். யார், யாது, யாங்கணம், யாவை, ஒன்று. இப்போ கூட்டுங்க, எத்தனை வருது? 69, 8, 77, 3, 81, 81 எழுத்து. அப்போது தொல்காப்பியர் காலத்தில் 81, இந்த 81 இங்கே கூட்டினாக்கா 93 எழுத்துகள் தான், 247 எழுத்துக்களில் மொழி முதல் எழுத்துக்களாக வரும். இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம், சங்ககால தமிழில் மொழி முதலெழுத்துகள் குறித்து எழுதுகனா இதெல்லாம் புரிகிறது நமக்கு. ஆனால் சின்ன மாற்றம் இருக்கிறது. இது 60 வாய்ப்பு கொடுத்தார், 60. இந்த சாணா வருதா, சங்கம் என்ற சொல் மணிமேகலையில் வருகிறது. அதனால் என்ன ஆகிடுது, இங்கே சாணா 10 எழுத்து கூட வர ஆரம்பிச்சிருது. அதனால் சாணா கூடி போயிடுது. எது சாணா கூடிடுது? எது? ச, சை, சௌ இல்லைன்னு சொன்னோம் இல்லையா, சை சௌவும் வர்றதில்லை. அதுவும் பின்னாடி வர ஆரம்பிக்கிறது. சைத்திரியர்கள், சௌகாரம் இதெல்லாம் பின்னாடி நாயக்கர் ஆட்சியில், பின்னாடி பல்லவர்கால ஆட்சியிலாம் கொஞ்சம் கலப்பு ஏற்படுகிறது. சங்க காலத்தோடு பார்த்தோம்னா இது வானாவை பொறுத்த மட்டும் சிக்கல் இல்லை. அதே எட்டு தான், எட்டு இந்த ஒன்று கூடி இருக்கு. அடுத்து இந்த ஞானாவை பொறுத்த மட்டில் நம்முடைய சக்திவேல் ஐயா அவர்கள் சங்ககால தமிழ் என்பதனுடைய இந்த நூலில் இந்த பக்கம் ஏற்று இருக்க புத்தகத்தில் 109வது பக்கம் மேலே இருக்கிற 4-5 வரிகள் மட்டும், அதை மட்டும் பாருங்கள். ஞானா 2 எழுத்து கூடுகிறது, அடுத்து யானாவில் 2 எழுத்து கூடுது. என்னது? ஞானாவில் முன்னாடி எது எது? ஞான், ஏ, ஞோ இருந்தது இல்லையா. இப்போ ஞரலை, நிமிரு, ஞரலை பதிற்றுப்பத்தில் வருது, நிமிரு புறநானூரில் வருதுன்னு கூறுகிறார். அப்போது ஞானா வந்து இங்கே 3 எழுத்தாக இருந்தது, இங்கே 5 எழுத்தாக ஆயிடுச்சு. அடுத்து யானா இங்கே ஒரே ஒரு எழுத்தாக இருந்தது இல்லையா, யானா 1-1 இருந்தது இல்லையா. அது என்ன ஆகுதுன்னா, யவனர் யூபம், ஏன் நெடில் மட்டும் இருந்தது இல்லையா, இப்போ ஏ குறிலும் வருது, யூபம் என்ற சொல்லும் வடமொழி சொல்லும் வருது. அப்போ இன்னும் 2 எழுத்து கூடுகிறது. யவனர் வந்து அகநானூறு 149வது பாடல்லையும், யூபம் 67வது வரியிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இன்னும் 2 எழுத்து கூடுகிறது. இப்போ யானா வந்து 1-லிருந்து 3 மாறுகிறது. இப்போ கூட்டுங்க, 70, 78, 83, 84. அப்போ எத்தனை எழுத்து கூடியிருக்கு? சாணாவில் 1 கூடியிருக்கு, ஞானாவில் 2 கூடியிருக்கு, யானாவில் 2 கூடியிருக்கிறது. அப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா 70, 78, 83, 84 தவறப்பட்டோம், 86. 5, 3, 8, 8, 16, 86. அப்போ இங்கே 81 இருந்தது, இங்கே 5 கூடுது. அதனால் என்ன ஆகிடுது, 86 வருது. அப்போ சங்ககால மொழி முதல் எழுத்துக்கள் என்னன்னா, இங்கே 81 கூட 5 கூட்டினா 86, 86 12,
தொண்ணூற்றி எட்டு எழுத்துகள் சங்க காலத்தில் மொழி முதல் எழுத்துகளாக இருக்கின்றன. இதுக்கு 98 நீங்கள் எடுத்துக்காட்டு எழுதணுன்றது இல்லை. இப்போ காணாவில் கடல் நான் சொன்னேன் இல்லையா, காதல், காமம், கிழக்கு. அடுத்து தானாவில் எழுதலாம், தருதல், தாண்டுதல், திரும்பினான், தீ வைத்தான், அந்த மாதிரி எடுத்துக்காட்டு. இதுக்கு அப்படியே 98. அப்போ இந்த பட்டியலை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். கிட்டத்தட்ட கணக்கு மாதிரி மதிப்பெண் போடுவாங்க முதல் தாள். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், தொல்காப்பியத்தினுடைய நூன் மரபு மொழி மரபில், மொழி மரபில் மொழி முதல் எழுத்துக்கள் என்பதில் தொல்காப்பியர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். உயிரெழுத்துக்கள் 12 மொழி முதலாகும், காத்தானா பாமா 12 உயிரோடையும் மொழி முதலாகும், ஐ வந்து அவற்றுள் ஆ சானா வந்து சகரக்கிழவி, ஆ ஐ ஔ மூன்றலம் கடையே, வானாவில் நாலு கிடையாது, ஞானம் மூணு மட்டும்தான் வரும் என. இதனால் இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா தெளிவாக படிக்கலாம், ரொம்ப அருமையாக எழுத முடியும். தெளிவாகவும் முறையாகவும் எழுதுகிற போது மிகுதியான மதிப்பெண்களை நாம் பெற முடியும். புரிந்து கொண்டு படிப்போம், புரிந்து கொண்டு புதிய புதிய எடுத்துக்காட்டுகளை தருவோம். முதல் தாளில் மதிப்பெண் பெறுவது எளிமை. திறமையாகவும் தெளிவாகவும் படித்தால், முறையாக வழங்கினால் கிட்டத்தட்ட முழு மதிப்பெண்களை கணக்கைப் போல பெற முடியும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.